வணக்கம் நேயர்களே, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ரஜினிகாந்த் வந்து தேர்தலுக்காக தயார்படுத்தப்பட்ட வீடியோக்கள். அதாவது வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து அவர் நேரடியாக நிறைய ஊருக்கு போக முடியாது, ஏன்னா கொரோனா காலம் முடிஞ்சிட்டு இருக்குது. பிப்ரவரி மாதம்தான் கட்சி ஆரம்பிப்பார், ஜனவரி மாதம்தான் கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குது. அதனால குறுகிய காலமே இருக்கிறதுனால மக்களை சந்திப்பார். இருந்தாலும் பிரச்சார வீடியோக்களை வந்து தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்காரு. ஓரளவுக்கு அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் தெரிவிக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முதல்ல வந்து நான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு, நம்ம ஏற்கனவே நிறையா பதிவில் சொல்லிகிட்ருக்கோம், எந்த ஒரு நடிகருக்கும் இல்லை எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அவர் என்ன பேசுவாரோ அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அது அவருடைய மிகப்பெரிய பலம். அதனால் அதேமாரி அவரும் சொற்களை பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்தில் எல்லோரும் சொல்கிறதுனால நிறையா விஷயத்தில் அவர் கருத்தே சொல்ல மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில விஷயத்துக்கு தான் கருத்து சொல்கிறாரு. அந்த கருத்து வந்து அகில இந்திய ரீதியில் அன்னைக்கு எல்லா விவாதங்களும் அதுதான் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுது. இது ரஜினிகாந்த் வந்து எவ்வளவு முக்கியமானவர் இந்த சமூகத்துக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார், அதுக்கப்புறம் ரஜினி மக்கள் மன்றத்து உறுப்பினரை சேர்த்தார். உறுப்பினருக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணிவிட்டு பூத் கமிட்டி பண்ணுற வேலையெல்லாம் ஈடுபட்டு இருந்தார். ஏன்னா தமிழருமணியன் கூட அடிக்கடி சொல்லுவார், பூத் கமிட்டிலாம் நாங்கள் அமைச்சிட்டோம், எல்லாமே அமைச்சிட்டோம், இனிமேல் எலெக்ஷனுக்கு வந்து கட்சி அறிவிப்பு வெளியிடுறதான் பாக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கராத்தே தியாகராஜன் மாதிரி அவருடைய அபிமானிகள் லாரன்ஸை வந்து நீங்கள் வரலைன்னா நாங்கள் வரலைன்னு ஒரு வீடியோவே பக்கமாக போட்டார். அதாவது நீங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் தான் வரணும்னு போட்டார். இப்படி தொடர்ந்து ரஜினிகாந்த் பேசாமலே ரஜினிகாந்த் பற்றிய விவாதங்கள் பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கிறதுங்க. நான் சொல்கிறது சரியாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ரஜினிகாந்தை பற்றிய விவாதங்கள் நடந்துட்டுருக்கா இல்லையா? இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பு சமூக ஊடகத்திலங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரஜினி பற்றிய விஷயங்கள் வந்தால் உடனே நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேரால் பகிரப்படுது. இன்னொன்று வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தகவலை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இது வந்து மக்கள் அவர் மேலே வச்சுருக்க பெரிய அபிமானத்தை காட்டுது. இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, ரஜினிகாந்துக்கு இவ்வளோ பெரிய அபிமானங்கள் இருந்தாலும் அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பார்ல. ஏன்னா அவர் வந்து நல்ல ஞாபகம் யோசனை படிக்கவங்க, பாபாவுங்கிற ஒரு படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு சில காரணங்களால். அடுத்து வந்து சந்திரமுகின்னு ஒரு படம் பண்ணார். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து யானை இல்லை குதிரை எந்திரிச்சு வருவேன்னு சொன்னார். எந்த நம்பிக்கையில் அதை சொல்லியிருப்பார்? ஏன்னா அவருக்கு மக்களுடைய பல்ஸ் தெரியும், மக்கள் என்ன நினைக்கிறார்கள்னு தெரியும். அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. நம்ம ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம், ரஜினிகாந்த் வந்து மிக மிக தெளிவாக இருக்கார். அவர் வந்து லேட் பண்ணுறது கூட நல்லது தான். ஏன்னா கொரோனா காலத்துக்கு முன்னாடி அவர் வந்து எலெக்ஷனில் வந்து நான் கட்சி பேர் அறிவிச்சிருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு எடுபட்டிருக்காது. கொரோனா காலத்துக்கு முன்னாடி அவர் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னது மிகப்பெரிய நல்லது. ஏன்னா இந்த 2-3-6 மாதத்தில் மக்கள் அதை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. இன்னொன்று வந்து கொரோனா காலங்கிறதுனால அரசியல் சம்மந்தமாக மக்கள் எதுவும் பேசாதனால ரஜினிகாந்த் வருவாரா வரமாட்டாராங்கிற சர்ச்சை வந்து ஒரு 4-5 ஓஞ்சிருந்தது தான் உண்மை. ஏன்னா இவர் எப்போ ஆரம்பிப்பார், இல்லை அப்படி மட்டும் கொரோனா மட்டும் இல்லைன்னா ஏன் ஆரம்பிக்கலைன்னு நிறையா பத்திரிகைகள் கேட்டிருப்பாங்க, மக்களே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ மக்களுக்கே புரிஞ்சு போச்சு, இது கொரோனா காலம், எல்லாரும் வந்து தனித்திரு விழித்திருங்கிற மாதிரி எல்லோரும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஜினி இப்போ கட்சி ஆரம்பித்தா அது பொதுமக்களுக்கு பாதிக்கும், அவருடைய ரசிகர்களையும் பாதிக்கும். ஏன்னா கூட்டம் கூடுவாங்க, மாநாடு ஈநாடு போடுற மாதிரி இருந்தால் அது வேணான்னு சொன்னால் கூட மாநாடு போடுறதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. மாநாடுன்னு சின்ன சின்ன மீட்டிங் மாதிரி அந்தந்த இடத்துல ஒரு பகுதியில் கூட்டம்லாம் போடுவாங்க. இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம்ல. இப்போ நீங்களே மக்கள் வந்து இன்னும் வந்து ஊரடங்கு முழுமையாக வந்து தளர்த்தப்படலை, ஆனாலும் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு போயிட்டாங்களா இல்லை, எத்தனை பேர் மோசம் ஒழுங்காக நம்ம அழையணும் கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் வீதியில் போய் பாருங்கள், சென்னை பாரியான பெருநகரங்களிலே யாரும் வந்து மாஸ்கே சரியாக போடுறதில்ல அப்படின்னு சுகாதாரத்துறை செயலாளரே சொல்கிறார். இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்தாருன்னா அதோடய இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அதனால் வந்து அவர் வந்து இப்போதே கட்சி ஆரம்பிக்க விரும்பவில்லை. அவர் முதல்ல என்ன எண்ணிட்டு இருந்தாருன்னா, அக்டோபர் நவம்பரில் வந்து அண்ணாத்த படம் முடித்ததுக்கப்புறம் நவம்பர் எண்டிலேயோ டிசம்பர் மாதமோ கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு பிளான், அதுக்கப்புறம் ஜனவரியில் ஒரு மாநாடு போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் நிறையா சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் ஜனவரி வரை அவர் எந்த விதமான ஆக்டிவிட்டிலையும் ஈடுபட மாட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம கிடைச்சது நம்பகமான தகவல். ஜனவரிக்கு பிறகு அவர் வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து முழு நேர அரசியல் ஈடுபடுவார், மக்களை சந்திப்பார், மாநாடு போடுறதா வேணாமான்னு அந்தந்த காலகட்டத்தில் முடிவெடுத்துக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம்.
ஆனா வந்து தேர்தல் கமிஷன்ல வந்து அவருடைய கட்சியை பதிவு பண்ற வேலைக்கு என்னென்ன ஆரம்ப கட்ட வேலைகளுக்கு வந்து ஒரு குழு வந்து ஏற்கனவே வந்து அமைச்சிருந்தாராம். அந்த குழு வந்து நிறைய தகவல்கள் வந்து வெளியில கசஞ்சிட்டு இருக்குதுன்னா அந்த குழுவையே இப்ப மாத்திட்டாரு. இப்ப எல்லாம் புது நிர்வாகிகளை போட்டு கட்சி ஆரம்பிப்பதற்கான வேலையை வந்து டெல்லியில வந்து எப்படி பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்டெப்ல அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று பார்த்துட்டு இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் தமிழறி மணியன், லாரன்ஸ், அப்புறம் நிறைய திரைப்பட நடிகர்கள், அப்புறம் அரசியல்வாதிகள், முன்னாள் இந்நாள் அரசியல்வாதிகள், ஏசி சண்முகம், கராத்தே தியாகராஜன் போன்ற நிறைய பிரபலங்கள் வந்து அவர் கட்சி ஆரம்பித்தா வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. செய்தி துரசாமி எப்படி வந்து பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது, ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் கட்சியில் வந்து ரசிகர்களுக்கு இவ்வளோதான் ஒதுக்குவோம், வெளியிலிருந்து வரவங்களுக்கு இவ்வளோதான் ஒதுக்குவோம், இத்தனை வயசுக்கு மேலே இவ்வளோதான் ஒதுக்குவோம், கட்சி பதவிக்கு வந்தவுடனே அந்த பதவியெலாம் கலைச்சிருவான்னு இப்படி ரொம்ப தெளிவாக தன்னை பற்றிலாம் சொல்லிட்டார். அதில் மக்களுக்கோ அவருடைய ரசிகர்களுக்கோ உடன்படாத விஷயம் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, இன்னொருத்தர் தான் அப்படிங்கும்போது அதை வந்து யாருமே ஏற்றுக்க தயாராக இல்லை. வெளிப்படையாக சொல்கிறது அதுதானே, ஏன்னா நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இல்லை முதலமைச்சர் ஆக கூடாது வேணாங்க, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நல்லது பண்ணுறதா நினச்சா கூட நீங்கள் வைக்கிற ஆள் எப்படி நல்லது பண்ணுவார் நாங்கள் நினைக்கிறது, நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுறேங்கிறீங்க. எத்தனை முதலமைச்சரை மாற்ற முடியும், அது முதலமைச்சரை மாற்றுறது உடனே சாத்தியமா? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வலிமையான தலைவராக இருந்தபோது கூட ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட பதவியை கொடுத்துட்டு வாங்கும் போது என்ன சொன்னாங்க, ஓ பன்னீர்செல்வம் நாணயமானவர். ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒருத்தட்ட பதவி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்கக்கிட்ட வந்து வாங்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவால். அதற்கு வந்து இப்போ இருக்க முதலமைச்சர் அவர்கள் கூட உதாரணம். சசிகலா அவர்களால் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இப்போ இருக்க எடப்பாடி. ஆனால் அவர் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் விவசாயி, கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர்லேருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்து சுயம்புவாக இந்த பதவிக்கு வந்தேங்கிறார். கொஞ்சம் ஏற்றுக்க முடியுது அவர் சொல்கிறத. அவர் சிறந்த நிர்வாகி, நிறையா நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காருங்கிறது வேற, ஆனால் பேசும்போது நியாயமாக பேசணும். அவர் எப்படி சுயம்புவாக வந்திருக்க முடியும், சசிகலா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் அவர். அவர் இன்னைக்கு வந்து நான் சுயமாக வந்தேன் அப்படின்னா அவரும் பதவியை வந்து விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க, ஜெயலலிதா எம்ஜிஆர் வந்தால் கூட அவர்களுக்கு ரெட்டலையை கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்னைக்கு அவர் அரசியலில் வந்து பவர் தான் கையில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் விருப்பம். காமராஜர் மாதிரியோ கக்கன் மாதிரியோ ஒருத்தரை இப்போ பார்க்கறதுங்கிறது, நேரு மாதிரியோ ஒருத்தரை பார்க்கறதுங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப அருகிலும் மாறுது. ஏன்னா அரசியலுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து டீ குடிச்சிட்டு தான் வேலை பார்ப்பார் திமுக தொண்டன், திராவிட இயக்க தொண்டன்னு ஒரு பேர் உண்டிப்பா. அந்த இயக்கத்தில் அந்த மாதிரி ஆளுகள் இல்லை. கட்சிக்கே மாநாடு போடணும், கட்சி கூட்டம் நடத்தினாவே காசு கொடுத்து கூட்டம் இறக்குறது உண்மையா இல்லையா, பிரியாணியும் சாராயும் வாங்கிட்டு வந்தால் தான் மக்கள் வருவாங்கங்கிறது வந்து எந்த அளவுக்கு இந்த கலாச்சாரத்தை மாற்றிட்டாங்க, மாற்றிட்டாங்களோ மக்கள் மாறிட்டாங்களா இல்லை மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இலவசங்கள், இலவசங்களை கொடுத்து நாடு வீணாக போயிடுச்சுன்னு எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இலவசங்கள் இன்னும் இருக்குது. டாஸ்மார்க்னால மக்கள் வீணாக போயிட்டு இருக்கறனாலும் டாஸ்மார்க் இன்னும் நம்மளால் ஒழிக்க முடியல. இப்படி சொல்லிக்கொண்டே பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் நீட்டு தேர்வு வரைக்கும், நீட்டு தேர்வில் இந்த மாணவ மாணவர்கள் 5 பேர் சேர்த்துருக்காங்க, என்னங்க பாவம் பண்ணாங்க, இப்படி நிறைய விஷயங்கள், ஸ்டெர்லைட் அறை ஆகட்டும், அது வரலாமா வேணாமா, உத்தரப்பிரதேசம் நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் நாடு வந்து எங்கே நம்ம போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த டைமில் வந்து தன்னுடைய எண்ணங்கள், கொள்கைகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு 6 மாதத்தில் வீட்டில் இருந்து அவர் பிரச்சார வீடியோவாக தயார் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அந்த பிரச்சார வீடியோவை விஜயதசமி எண்ணெயிலிருந்து விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக வந்து கட்சி தொடங்குறாரா இல்லையா அப்படின்ட்டு இப்போ மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் வந்துருச்சு, அதை நிவர்த்தி பண்ணணும் மாதிரி கூட நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கார், வரும் தேர்தலில் முக்கியமான கோஷம் என்பது ரஜினி வேண்டுமா வேண்டாமா, இந்த எலெக்ஷன்லாம் வரும்னு நினைக்கிறாரு. ஏன்னா எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆரே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடந்தபோது அது எம்ஜிஆருடைய எலெக்ஷன், அதனால் எம்ஜிஆர் வந்து நிறைய ஓட்டு வாங்கினார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் அதே எம்ஜிஆர் நிற்கிறாரு, அவர் 35-40% தான் வாங்குறார். அதுவும் இல்லாமல் அவர் வந்து போட்டிக்கிட்ட சட்டப்பேரவை தேர்தலையும் 30% ஓட்டு தான் வாங்கினார். அப்போ 3 அணியாக இருந்தவுடனே 4 அணியாக இருந்தவுடனே எம்ஜிஆருக்கு பெரிய பெனிஃபிட்டாக போச்சு. அதே போல் எம்ஜிஆரை எம்ஜிஆர் எப்படி ஃபார்முலாவோ, ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த ஃபார்முலாவோ, அதுபோல் ரஜினியை மையப்படுத்தி தான் இந்த எலெக்ஷன் இருக்கணுங்கிறதுல ரொம்ப ரஜினி தெளிவாக இருக்கார். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஒரு அலை அடிக்க வேண்டும்னார். அந்த அலை எப்படி அடிக்கும், சில பேர் கேட்குறாங்க வரல அவர் வராமல் எப்படிங்க அடிக்கும்னு, அவர் வரதாக தாங்க இருந்தார். இந்த மாதிரி கொரோனா பிரச்சனையினால் யார் நினச்சது இந்த மாதிரி கொரோனா வரும்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம்,
ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு. இது மக்கள்கிட்ட என்ன மாதிரி ரியாக்ஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தானே முடிவெடுக்க முடியும். சொல்றதே தப்பு அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல, ஏன்னா சில பேர் சொல்றாங்க ஒரு கொள்கை என்னன்னு கேட்டால் கொள்கை என்னவா தலையே சுத்துதுன்னு சொல்றாரு, என்னங்க நியாயம், வெளிப்படையாக சொல்றாரு, இதில் என்ன தப்பு? ஒரு விஷயம், ஒரு மனிதர் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருவோம், நிறைய நம்ம கமெண்ட்ல கூட சில பேர் எழுதியிருக்காங்க இந்த ஏழு தமிழர்கள் விஷயத்துக்கு. வெளிப்படையா ஒரு மனிதர் பேசுறது தவறா இந்த காலத்துல? நம்ம ரஜினிக்கு வக்காலத்தை வாங்கி பேசல, நம் சாரி சாதாரண கேட்கறோம். விஜயகாந்த் இதே போலதான் இருந்தார், வெளிப்படையா பேசினார். வெளிப்படையா பேசாமல் அரசியல்வாதிகளை போல் அவர்களுக்கு இலக்கணம் இருக்குது, உள்வைத்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ரஜினியும் இன்னொரு அரசியல்வாதி மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? நான் ரஜினிகாந்த் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இதுக்கும் வரைக்கும் இருந்த அரசியல்வாதி நான் இல்லை, நான் ஒரு புதிய அரசியல்வாதி, நான் ஒரு புதிய அரசியல்வாதிகளோட சார் நல்ல மனிதன், ஓரளவுக்கு நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் செய்கிற செயல்பாடுகள் எப்படி தப்புன்னு நம்ம சொல்ல முடியும்? ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் ரொம்ப தெளிவாக தாங்க இருக்காரு, கண்டிப்பாக அரசியலுக்கு வருவது உறுதி. நம்ம ரொம்ப தொடர்ந்து பதிவில் சொல்லிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வருவது உறுதி, கண்டிப்பாக திராவிட கட்சிகள் எல்லாத்துக்கும் பெரிய மாற்றாக இருப்பார். ஏன்னா திராவிட கட்சிகள் இப்போவே பயம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் வரமாட்டார் வரமாட்டார்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ரஜினி கண்டிப்பாக வருவார்னு. இப்போ கூட இந்த பிரச்சார கேசட்டில் கூட இந்த 7 மாதம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். கட்சியோட திட்டங்கள் என்ன, கட்சியோட கொள்கைகள் என்ன, தான் மக்களிடம் என்ன எதிர்பார்க்கிறேன், நான் வந்து மக்களிடத்துல இதெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்படுறேன், இதுதான் என்னுடைய கொள்கை, இலவசம் வேண்டுமா வேண்டாமா, புதிய கல்விக் கொள்கையில் என்னோடய ஸ்டாண்ட் என்னது, மகளிருக்கான பிரச்சனையில் என்னோடய ஸ்டாண்ட் என்னது, சட்டம் சம்பந்தமான பிரச்சனையில் நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னது, ஸ்டெர்லைட் ஆலை சம்பந்தமான தன்னுடைய பிரச்சனையில் ஸ்டாண்ட் என்னது, நீட்டு படிப்பு சம்பந்தமான இதில் நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னது, மக்களுக்கு தான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவர் சொல்கிற திட்டங்கள் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. எலெக்ஷன் முதலமைச்சர் ஆன உடனே வந்து கட்சியை கலைச்சிருவோம், ஏன்னா 50,000 பொறுப்புகள் இருக்குது, அவங்களே வந்து நிறைய டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவது எப்போது? ஏன்னா விஜயகாந்த் கூட ஒருத்தர் சொன்னார், ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே வந்து சேரும்னு. அப்போ எல்லாம் சிரித்தோம், இன்றைக்கி அப்படி இல்லை, வீட்லேயே வந்து டோக்கன் கொடுக்குறாங்களா இல்லையா? மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாநில தத்துவத்தில் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பிரச்சார கேசட்டில் எல்லா விதமான திட்டங்களையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச தகவல்கள், நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் கிடைக்குது. எது எப்படி இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற விடைக்கு கண்டிப்பாக வருவாருங்கிறத நம்ம சொல்லிட்டோம். வந்தால் ஜெயிப்பாரா இல்லையா என்பதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நம்ம ஒரு உறுதி மட்டும் குடிப்போம், கண்டிப்பாக ஒரு புதுமையான அரசியல்வாதியாக இருப்பார். ஏன்னா அவர் வந்து தான் முதலமைச்சர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அதில் கூட சில மாற்றம் வந்திருக்கத்தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிர்வாகிகளுக்கு பிடிக்கல, மக்களும் சரியாக ஏற்றுக்க மாட்டுறாங்க இந்த விஷயத்தை. மக்களுக்கு ஒரு எழுச்சி வரணும்னா எப்படி வரும், தானே நேராக வந்தால் தானே இந்த எழுச்சி வரும் அப்படிங்கிறது வந்து அவர் நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து தொடர்பில் இருக்க எல்லாத்துக்கூடையும் பேசிட்டு தான் இருக்கார். தமிழகம் முழுவதும் இந்த பூத் கமிட்டியிலேருந்து எல்லா வேலைகளும் நடந்தேறி விட்டது. ஏன்னா அவருக்கு வந்து புதிய ஒரு அடையாளம் தேவையில்லை. இப்போ பார்க்க போனீங்கன்னா மற்ற அரசியல் தலைவர்களுக்கு தான் இது போதாத காலம், ஏன்னா கொரோனா காலனால வீட்லேயே முடங்கியிருக்காங்க. ஆனால் ரஜினியை பொறுத்தவரை அப்படி பிரச்சனையே இல்லை, ஏன்னா ஏற்கனவே நாடறிந்தவர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடைய சின்னமோ கொடியோ வந்து நீங்கள் தென் மாவட்டம் மதுரைக்கு அந்த பக்கம் யாருக்குமே தெரியாது. புதிய நீதி கட்சியோடைய சின்னம் என்ன இதை நினைத்துலேயே வட மாவட்டத்தில் தெரியாது. இத்தனை ஆண்டு காலம் இருந்தும் அதாவது சின்னமே தெரியாமல் இத்தனை வருஷம் ஓடிருக்காங்கன்னா அவர்கள் அந்தளவுக்கு வலிமையான மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் இங்கே சேரலை, தமிழகம் முழுவதும் பறந்துபட்டு அவர்கள் இருக்கலை. ஆனால் ரஜினி அவர்கள் அப்படி இல்லை, சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அதனால் அவர் வந்து இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதோ கட்சியின் பேரை கொண்டு போய் சேர்க்கறதோ அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. எது எப்படி இருந்தாலும் ரஜினிகாந்த் வந்து ஜெயித்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இல்லை வேற யார் ஜெயித்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அப்படிதான் நம்மளுடைய எண்ணம். ஆனாலும் ரஜினிகாந்த் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாருங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நிறைய மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம், மக்களோட எண்ண ஓட்டம் அப்படி தான் இருக்குது. புதுசாக ஒரு சக்தி வரும் தான் மக்கள் விரும்புகிறாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ங்கிறத காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நமக்கு கிடைத்த தகவலை வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஏன்னா தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம், இவ்வளோ ஒரு பெரிய ஆதரவு நாங்கள் நினைக்காத அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, இதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.